அன்பான அனைவருக்கும் அன்பனின் அன்பான வணக்கங்கள். அன்புடைய சிவ பக்தர்கள், 12 ஆலயங்களுக்கு ஓடியும் நடந்தும் சென்றும் வழிபடக்கூடிய சிவாலய ஓட்டமான துவங்கியுள்ளது. தமிழகத்தில் வேறு எங்கும் இல்லாத நிகழ்வாக குமரி மாவட்டத்தில் மட்டும் இந்த சிவாலய ஓட்டம் என்ற நிகழ்வு நடைபெற்று வருகிறது. முஞ்சிறை அருகே உள்ள திருமலை மகாதேவர் கோயிலில் இருந்து துவங்குகின்ற சிவாலய ஓட்டம் இறுதியாக 12வது ஆலயமான நட்டாளம் மகாதேவர் ஆலயத்தில் நிறைவடைகிறது. குமரி மாவட்டத்தில் கல்குளம் விலவங்கோடு தாலுக்காக்களில் 112 கிலோமீட்டர் சுற்றளவில் அமைந்துள்ள திருமலை, திருக்குறிச்சி, திருப்பரப்பு, திருநந்திக்கரை, பொன்மனை, பன்னிப்பாகம், கல்குளம், மேலாங்கோடு, திருவிடைக்கோடு, திருவிதாங்கோடு, திருப்பன்றிக்கோடு, திருநட்டாளம் ஆகிய ஊர்களில் வரலாற்று சிறப்பு மிக்க 12 சிவாலயங்கள் அமைந்துள்ளன. இந்த சிவாலயங்களுக்கு ஆண்டுதோறும் சிவ மகா சிவராத்திரியை ஒட்டி பக்தர்கள் ஓட்டமும் நடையுமாக சென்று வழிபடுவது வழக்கம். சிவாலய ஓட்டம் ஓடும் பக்தர்கள் மாசி மாதம் ஏகாதசி என்று மாலை அணிந்து விரதம் இருப்பார்கள். அன்றிலிருந்து சிவராத்திரி வரை ஒருவேளை மட்டும் உணவு உட்கொள்வார்கள். சிவராத்திரிக்கு முந்தைய நாள் காலையிலிருந்து எதுவும் சாப்பிடாமல் காவி உடை அணிந்து கையில் விசிறியுடன் கோவிந்தா கோபாலா என்று திருமாலின் நாமத்தை கூறிக்கொண்டு எல்லா ஆலயங்களுக்கும் ஓடுவார்கள். சிவனும் விஷ்ணுவும் ஒன்றே, அரியும் ஹரனும் ஒன்றே என்று உணர்த்துவதற்காக பக்தர்கள் சிவாலயங்களுக்கு ஓடும்போது கோவிந்தா கோபாலா கோஷத்துடன் ஓடுகின்றார்கள். இந்த ஊர்வலம் துவங்குவது திருமலை மகாதேவர் கோயில். முஞ்சிறை அருகே திருமலை மகாதேவர் ஆலயத்திலிருந்து ஓட்டத்தை தொடங்கும் பக்தர்கள் அங்கிருந்து மார்த்தாண்டம் வழியாக 2வது சிவாலயமான திக்குறிச்சியை அடைவார்கள். தாமிரபரணி நதிக்கரையில் அமைந்துள்ள திக்குறிச்சி மகாதேவர் ஆலயத்தில் வழிபட்டு அங்கு ஆற்றில் நீராடி தரிசிப்பார்கள். அங்கிருந்து 14 கிலோமீட்டர் தொலைவில் திருப்பரப்பு மகாதேவர் ஆலயம் அமைந்துள்ளது. திருப்பரப்பு அருவியின் அருகில் இந்த சிவாலயம் அமைந்துள்ளது. அருவியில் குளித்து இங்கு சிவனை பக்தர்கள் வழிபடுவார்கள். திருப்பரப்பிலிருந்து கிழக்கு தெற்காக 8 கிலோமீட்டர் சென்றால் திருநந்திக்கரை ஆலயம் அமைந்துள்ளது. இங்கு சிவபெருமான் பார்வதி சமேதராக காட்சியளிக்கின்றார். அங்கு இறைவனை வழிபட்ட பின்னர் அங்கிருந்து 7 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பொன்மனை சிவாலயத்துக்கு செல்வார்கள். இங்கு இறைவன் கிழக்கு முகமாக திப்பிலாங்குடி மகாதேவராக காட்சி தருகிறார். அங்கு வழிபட்டு விட்டு 11 கிலோமீட்டர் தொலைவில் பன்னிப்பாகம் சிவாலயம் அமைந்துள்ளது. அங்கு பக்தர்கள் செல்வார்கள். தக்கலை அருகே முட்டைக்காடு ஜங்ஷனிலிருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் வயல்வெளிகளும் நீரோடைகளும் மலைகளும் சூழ்ந்த இயற்கை செழிப்பு மிக்க பகுதியில் இவ்வாலயம் அமைந்துள்ளது. பன்னிப்பாகத்தில் இறைவனை தரிசித்துவிட்டு அங்கிருந்து கிழக்காக 6 கிலோமீட்டர் பயணித்தால் கல்குளம் நீலகண்டேஸ்வரர் ஆலயத்தை அடையலாம். இங்கு இறைவனை வழிபட்ட பின்னர் 3 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள மேலாங்கோடு இசக்கியம்மன் கோயில் அருகே அமைந்துள்ள 8வது சிவாலயம் மேலாங்கோடு மகாதேவர் ஆலயத்திற்கு சென்று பக்தர்கள் தரிசிப்பார்கள். மேலாங்கோடு சிவாலயத்திலிருந்து சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது திருவிடைக்கோடு ஆலயம். திருவிடைக்கோடு ஆலயத்தில் இறைவனை வழிபட்டுவிட்டு அங்கிருந்து சுமார் 8 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள திருவிதாங்கோடு ஆலயத்துக்கு செல்வார்கள். பழம் பெருமை மிக்க இங்கு சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் தனித்தனி சந்நிதிகள் உள்ளன. திருவிதாங்கோட்டிலிருந்து மேற்காக 9 கிலோமீட்டர் பயணித்து திருப்பன்றிக்கோடு ஆலயத்தை அடைவார்கள். திருப்பன்றிக்கோடு ஆலயத்தில் இறைவனை தரிசித்துவிட்டு 4 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள திருநட்டாளம் ஆலயத்துக்கு செல்வார்கள். இதுதான் 12வது சிவாலயம். நடைபெறுகிறது. சிவாலயங்களில் சிவராத்திரி அன்று 24 மணி நேரமும் நடை திறந்திருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது.